ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி வந்து லஞ்ச் வ்ளாக் தான் எடுக்க போகிறேன். ஒரு மணி நேரமாக என் ஹஸ்பண்ட் வந்து கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன், வீடியோ எடுக்க வாங்க, ஏன்னா மாடிக்கு போய் முள்ளங்கி எடுத்துகிட்டு வரணும், இன்றைக்கி அதை எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் வரவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வீடியோ போட்டுட்டாங்களாம், அதுக்கு கமெண்ட்ஸ் வருமா, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணோம், ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு சீன் போட்டுகிட்டே இருக்காங்க. சரி, அவங்கள நம்பிட்டு இருந்தால் வேலைக்காகாது, டைம் வேற ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால நானே பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாடிக்கு போயிட்டு முள்ளங்கி எடுத்துட்டாலாம். அது வந்து 2 டேஸ் முன்னாடியே அது வளர்ந்துருச்சு, பறிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, அதை சமைக்கும் போது உங்களோட காட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. இப்போ மாடிக்கு போய் பறிச்சுட்டு வந்துடலாம். வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம். வரீங்களா? பார்த்தீங்களா? இட்ஸ் குட் ஃபார் யூ. கொத்தவரங்கா நல்லா தேடி பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியுது, அப்படியே ஸ்டெம்மோட ஸ்டெம்மா இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டே செடி தான் இருக்கு, அதுல வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு. நம்ம அண்ணன் சார் பாருங்க, அழகா சாப்பிட்டு வச்சிருக்காரு. இப்பெல்லாம் பழம் இல்லை, காயையும் விட்டு வைக்கிறது இல்லை. சரி, ஆனா சொன்ன மாதிரி அவர் பாவம்னு நாங்க அவருக்கு இடம் கொடுத்துருக்கோம். இங்க சாப்பிட்டு 50 ரூபாய் வச்சிருக்காரு பாரு, அழகா பே பண்ணி சாப்பிட்டு போறாரு. அவரை போய் திட்டு, அதுவும் ஒரு பாதி தக்காளிக்கு 50 ரூபா, ரொம்ப பணக்காரரா இருப்பாரு போலவே. அணில வசதிதான் போல. இந்த டேபிள் ஆரஞ்சு பாருங்க, இது ஆக்சுவலி அம்மா பறிச்சு ஜூஸ் போட்டாங்க. இவ்வளோ குட்டி பழத்துல அவ்வளோ புளிப்பான், ஒரு பெரிய லெமனோட ஜூஸ் கிடைக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு கிளாஸ் பெரிய டம்ளர் ஃபுல்லாக லெமன் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இப்போ திரும்பவும் பூ வளர்ந்துட்டு இருக்கு, ஸோ அடுத்து வளரும்னு நினைக்கிறேன். முள்ளங்கி பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அது நல்லா வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பறிச்சிருவோம். நினைக்கிறேன் சொல்லுங்க, ஏன்னா இதுல நிறைய நாளைக்கு முன்னாடி வாட்டர் மெலன் சீட் போட்டோம், ஆனா அது வளரவே இல்லை. சோ தெரியல எனக்கு, இங்க பாருங்க. வாட்டர்மெலன் வந்து படர்ந்து தான் வருமா? ஆமா, அது இதுதான். ஆனா இது எல்லாம் எப்படி எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. சரி, இதை எடுத்துடலாமா? இது எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்ல. குட்டியா? மூணுமே ஒரே டைம் தான் சீட் போட்டேன், ஆனா அந்த அங்க இருந்தது நல்லா வளர்ந்துருச்சு. சோ இதை இன்னும் கொஞ்ச நாள் விட்டுடலாம். இங்க பாருங்க, நம்ம அழகான மின்ட் செடி சூப்பரா வளர்ந்துருக்கு. இது வந்து என்னைக்காவது பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் கட் பண்ண போறேன், ஏன்னா இது வரைக்கும் நான் கட் பண்ணல. இப்போதான் மீனாட்சி அம்மாட்ட கேட்டேன், எப்படி இலைய மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, அம்மா இது மாதிரி கட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ இனிமேல் கட் பண்ணி அதை சமைக்க போறேன். ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு, எனக்கு இது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அம்மா சொன்னாங்க, ரொம்ப வெயில் இருந்தாலும் வளராது அப்படின்னு. ஸோ சம்மர் சீசன் வரப்போகுது, வரப்போதே இல்லை, ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ எப்படி இது மேனேஜ் பண்ண போகுதுன்னு தெரியல. உங்களை யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரியும்னாலும் கீழே ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது ஒரு புது கிரீன் சில்லிஸ் இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கு. கேப்சிகம் இருக்கு, அப்புறம் வேற ஒரு பச்சை மிளகா செடி இருக்கு. ஆனா இது வேற ஒண்ணு குண்டு மிளகா மாதிரி இருக்கு. இன்னும் நான் பறிக்கல, சோ எவ்வளவு காரோ அதெல்லாம் தெரியல. ஆனா நிறைய காய் விட்டுருக்கு. இங்க 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 நான் அதை தொடல பாவம் அது. ஆனா அப்படி ஒரு ஹாப்பினஸ் கார்டனிங். இதெல்லாமே நம்ம இப்ப பறிச்சுட்டு வந்தோம்ல, இதெல்லாமே நான் நேத்துக்கு பறிச்சேன். தக்காளி, வெண்டைக்காய், அப்புறம் இந்த பச்சை மிளகாய் நல்லா, நான் இது வந்து பழுக்க விட்டுருவேன், இது நல்லா இருக்கும் பழுத்தா. அப்புறம் கத்திரிக்காய் நிறைய கிடைச்சது. ஸோ இதெல்லாமே வச்சுட்டு ஒரு இன்ஸ்டாக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் நான். இங்கே வந்து அரிசி போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு. இங்கே இந்த பேன் வச்சுருக்கேன், முள்ளங்கி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் சாம்பார் செய்ய போகிறேன். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பருப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நிறைய பருப்பு சேர்ந்துருக்கும், இதில் சாம்பார் வச்சா ரொம்ப ஹெல்தி டேஸ்டியாகவும் இருக்கும். அப்புறம் இங்கே கடலை பருப்பு வந்து கழுவி வச்சுருக்கேன், ஊற வைக்கணும், ஈவினிங் வந்து பருப்பு வடை செய்யலாம் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு உளுந்து வடையை விட பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எண்ணெய் போட்டுட்டேன், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும்,
இந்த பேன் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, இது மாயர் பிராண்டோடையது, இது நான் ஸ்டிக் கிடையாது, செராமிக் கோட்டிங் உடையது, 24 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கோட்டிங் எதுவுமே கிடையாது. நான் ஸ்டிக்ல சொல்லுவாங்களா பிடிஎஃப் பிஎஃப்ஓஏ அது மாதிரி கோட்டிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் நான் ஸ்டிக் வந்து ஹெல்தி இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஹை ஹீட்ல வந்து குக் பண்ணும்போது அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இது வந்து செராமிக்ங்கிறதுனால நேச்சுரல் மினரல் சிலிகான் ஆக்சிஜன் அதில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஹை ஹீட்ல குக் பண்ணாலும் இதுல இருந்து எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் வராது. ஸோ எப்பவுமே நான் ஸ்டிக்கை விட செராமிக் குக் வேர்ஸ் எல்லாம் வந்து அதுவும் நல்லா பிராண்டடா போனீங்கன்னா ஹெல்த்தியும் கூட, நமக்கு வந்து அந்த ஹெல்த் அசார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பிளஸ் நம்ம வந்து ஆயில் எப்பவுமே நான் ஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இதுவும் பண்ணும். ஆயில் வந்து கம்மியா போதும், எதுவுமே வந்து ஒட்டாது பேன்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இது நான் சொன்ன மாதிரி 24 சென்டிமீட்டர் மூடியோட வருது உங்களுக்கு. நல்ல என்ன சொல்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான மூடி, பிளஸ் இந்த சிலிகான் ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, சோ ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளவு ஹீட்லயும் அதை பிடிக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு வெங்காயம் ஃபைனா சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன், கூடவே ஒரு 3 பூண்டு இடிச்சு வச்சது. இது ஏதோ ஒரு சேனல்ல தான் பார்த்தேன் நான், தெலுங்கு சேனல் நினைக்கிறேன். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும், இது பண்ணி பாருங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல மாயர் பிராண்ட் குக்வேர்ஸ்க்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கூப்பன் கோடும் இருக்கு, சாம் 15 யூஸ் பண்ணீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க டைம்ல நான் வந்து இது வதங்கிட்டு இருக்க டைம்ல நான் இதோட லீவ்ஸ கட் பண்ணிடுறேன். அந்த கீரைய நல்லா கழுவிக்கலாம், அதோட அந்த பழுத்த இல இருக்கலாம் அது மட்டும் நம்ம போட வேண்டாம். சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா. இந்த தண்டை மட்டும் நான் இப்பவே சேர்த்துக்கிறேன், முள்ளங்கி கூடவே வேகட்டும். இலை வந்து கொஞ்சம் லாஸ்டா போட்டுக்கலாம், ஏன்னா அது சீக்கிரம் வந்துடும். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம். ஸோ ப்ரெஷர் குக்கர்ல கழுவில பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம் 1 பிஞ்ச். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட அதோட கீரை அரிஞ்சு வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். சாம்பாருக்கு அந்த பருப்பு போட்டு தண்ணி ஊத்திருக்கேன், 4 தக்காளி சேர்த்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், கூடவே தேவையான அளவு உப்பு, 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 3 விசில் விட்டுடலாம். சாப்பாடு வெந்துருச்சு, அதை வடிகட்டிடலாம். முள்ளங்கி வெந்துருச்சு, நான் ஒரு பாத்திரத்துல இதை மாத்திக்கிறேன். அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருந்து அப்புறம் சாம்பாருக்கு தேவையான வெண்டைக்காவை போட்டு வதக்கிக்கலாம். இன்னைக்கு வந்து பறிச்ச கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சேர்த்துட்டு இருக்கேன். கத்திரிக்காவும் சேர்த்துக்கிட்டேன். இது ஒண்ணுதான் போட்டேன், ஏன்னா புழு இருந்துச்சு, பிளஸ் கொஞ்சம் முட்டி இருந்துச்சு, அதனால இதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இப்ப பருப்பு இறக்கிட்டு டின்ட்டுக்கு ஒரு 2 முட்டை போட்டிருக்கேன். முட்டை போட்டிருக்கியா? எப்போ முட்டை போட ஆரம்பிச்ச? இதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன், எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம் எல்லாம். ஸோ 2 முட்டை வச்சிருக்கேன், அவளுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை, அதை வேக வச்சு அவளுக்கு கொடுக்கலாம். இப்ப காய் வெந்ததும் அதுல பருப்பு அப்புறம் வந்து புளி தண்ணி சேர்த்துட்டேன். இப்ப சாம்பார் பவுடரை நல்லா தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். அப்படியே போட்டா கட்டி கட்டியா இருக்கும், சோ இப்படி தண்ணில கலந்து போட்டா கட்டி பிடிக்காது. கட்டி மோசமானது போலே கட்டி பிடிக்காது. கட்டி பிடிச்சு தான் பாறேன்மா அவனை. இப்ப கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து என்னோட டார்கெட் வந்து கொத்தமல்லி வளர்க்கறது தான். இதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. ஒரு முறை ட்ரை பண்ணணும்.
கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இப்போ இது கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். வெங்காயங்கிறேன் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இறக்கிடலாம். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நான் 2 டேஸ் முன்னாடி ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன் ஸ்டுடியோவில் அவன் அம்பத்தூரில். அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் நான். 3rd டே வந்து ஹேர் வாஷ் பண்ண சொல்லுவாங்க, அங்கேயே தான் போகணும். எங்கே நம்ம ஸ்மூத்னிங் பண்ணுறோமோ அங்கே தான் போகணும். ஸோ போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது செட் ஆகாது, ஒரு மாதிரி இருக்கும். மேபி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து அது மெயின்டைன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 டேஸ் வந்து நம்ம கிளிப்பு போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. ஸோ குளிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்மூத்னிங் பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸ்மூத்னிங் பண்ண அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே. ஸோ தேவைப்பட்டால் அது வந்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்மூத்னிங் பற்றி டவுட் இருக்குது. கண்டிப்பாக அது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான், ஹேர் ஃபால் இருக்கும். ஆனால் ரொம்ப கிடையாது, எனக்கு பர்சனலாக இல்லை. ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஆன்சரும் வந்து நான் அந்த வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், பாருங்கள். ஸ்டுடியோவில் அவன் அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற தங்கம் மெட்டல்ஸ் வந்தேன். கொஞ்சம் இட்லி பாத்திரம் வாங்கணும், குட்டி இட்லி பிளேட் இருக்குல்ல அது வாங்கலான்னு வந்தேன். கூடவே கேஸ்ட்ரோல் செட் ஹாட் பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சேன். இங்கே வந்து டைமண்ட் பிராண்ட் அது 5000 ml இருந்துச்சு. சரி ஆன்லைனில் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணலான்னு அமேசானில் பார்த்தேன். இங்கே வந்து 8.95, அதே இது அமேசானில் 1299. நான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படி ஆன்லைனை விட இங்கே கம்மியாக விற்கிறீங்கன்னு. பார்த்தா அதோட ஒரிஜினல் MRP வந்து 1299 சம்திங் தான். ஆனால் இங்கே விலை கம்மியாக கிடைக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே ஆன்லைனில் விலை கம்மி அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ இங்கே தங்கம் மெட்டல்ஸ் யாராவது அம்பத்தூர் ஏரியாவில் இருக்கீங்கன்னா வந்து பாருங்கள், கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ப்ளஸ் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கலாம்ல. ஸோ இங்கே வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. நான் வந்து டைமண்ட் வாங்கினேன். இங்கே செல்லோ இருக்குது, அதுக்கப்புறமா மில்டன் பிராண்ட் இது இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் இருக்குது, அதாவது பிளாஸ்டிக் கேஸ்ட்ரோலும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு பிடிச்ச கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ். இங்கே கொஞ்சம் அழகாக இருந்தது இந்த கண்டெய்னர்ஸ். இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர் ரொம்ப அழகாக இருக்குது, ட்ரியோ பிராண்ட் இதுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ? 470 4 pieces 470 ருபீஸ் இந்த ஸ்டாண்டோட வருது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்பைஸ் கண்டெய்னர் இருக்கு. ஸோ லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டின்டுக்கு டான்ஸ் கிளாஸ்லாம் விசாரித்தேன். ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஸ்டுடியோ 8 அப்படின்னு ஒரு டான்ஸ் கிளாஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் டான்ஸில், அதனால சரி ட்ரை பண்ணுவோம், அவளுக்கு பிடிச்சிருந்ததுனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் வெளியிலேயே வந்து ரோல் அப்புறம் சூப்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நல்லா ரொம்ப க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வாழைத்தண்டு சூப் குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா டிண்டு பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ்லாம் விசாரிச்சுட்டு வந்தோம். ஸோ டிண்டு பாப்பா வரவழி எல்லாம் பிளே ஹவுஸ் போகணும் பார்க் போகணும்னு ஒரே அழுக. இப்போ டிண்டுக்கு வீட்லேயே பிளே ஹவுஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்க பெட், ஒரு பெட் ஸ்ப்ரெட் துவைச்சது இருந்துச்சே, அதை மடக்கி உள்ளே வைக்கலான்னு தூக்கினது தான் டிண்டு. நானும் உட்காரன்னு சொன்னா அப்படியே ஒரு ஐடியா. என்னென்ன வாங்கின அப்படின்னு காமிச்சிடுறேன். இது எதுவுமே என்கிட்ட இல்லாதது தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து குட்டி இட்லி. சரி இனிமேல் டின்டுக்கு வந்து குட்டி இட்லி சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இடியாப்பை தட்டு. இடியாப்பை வந்து நான் ஸ்டீமரில் தான் பண்ணிட்டு இருந்தேன், அது ஒரே ஒரு தட்டு தான் இருக்கும், அதில் செஞ்சு எடுத்துட்டு இருந்தேன். ஸோ டின்டுக்கு இப்போ இடியாப்பை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த தட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த பணியாரக்கல், இது வந்து நான்ஸ்டிக் தான், என்கிட்ட இருக்கு. இண்டாலியத்துலேயும் அப்புறம் இரும்புலேயும் இருக்கு, ஆனால் அது என்னதான் பழக்கினாலும் வந்து ஒட்டுது. சரி அதனால அவசரத்துக்கு ஏதாவது செய்யணும்னா இந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்து என்ன சொல்றது, இது ப்ரீமியர் பிராண்ட். ஸோ நல்ல பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன், பட் எனக்கு தெரியல எப்படின்னு. இது யூஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன், எவ்வளோ நாள் வருது, ஸ்க்ராச் விழுதா அப்படின்லாம். அப்புறம் வந்து இந்த கேசரோல் ஹாட் பாக்ஸில்
ஹாட்பாக்ஸ் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது சர்வ் பண்ணோன்னா சூடாகவே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்டே இருந்தேன். சரி, நான் அமேசான் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது, அதனால வாங்கிட்டேன். சரி, மாதிரி மூடி மாதிரி வருது. இதில் 3.5 லிட்டர்ஸ் ஒன்று வாங்கினேன், 5 லிட்டர்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 5 லிட்டர்ஸ் தான். ஃபுட் ஏதாவது சாப்பாடு ஏதாவது பிரியாணி அது மாதிரி ஏதாவது சர்வ் பண்ணலாம், அதில் வந்து இட்லி ஏதாவது சர்வ் பண்ணலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன் காமிச்சிடறேன். ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய நாள் ஆயிடுச்சு. நான் ஒருவேளை மேக்கப் போடல அப்படின்னா சிம்பிளாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர் மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஒருவேளை மேக்கப் போட்டிருக்கேன் அன்னைக்கு அப்படின்னா மேக்கப் ரிமூவர் வச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போடுவேன், ரோஸ் வாட்டர் போடுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன், அப்புறம் ஃபேஸ் பேக் போடுறேன். அதெல்லாம் வந்து டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல காட்டுறேன், ஏன்னா அது வீக்லி ஒன்ஸ் தானே. பட் நான் டெய்லி ஃபாலோ பண்றது ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா வந்து ரோஸ் வாட்டர் தான். ஃபேஸ் வாஷ் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், வாவோட ஆப்பிள் சைடர் வினிகர் ஃபேஸ் வாஷ் தான். இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ப்ரஷோட வருது, ஸோ உங்களுக்கு மசாஜ் பண்ணும் போது நல்ல பிளட் ஃபுளோ இருக்கும், அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இப்ப காலி ஆக போகுதுங்கிறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன், அப்டன் ஃபேஸ் வாஷ். இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல தான் நான் அந்த ஸ்க்ரப்பும் ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதனால சரி ஓகே இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து டர்மரிக்கும் இது நம்ம சந்தனம் இருக்குல்ல, அப்படியே ஆனா டர்மரிக்கை விட எனக்கு தெரிஞ்சு சந்தனம் வாசை தான் வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ இதுவுமே வந்து அதே ப்ரஷோட வருது, ஸோ நல்லா இருக்கு. இந்த ஃபேஸ் வாஷும் வந்து ஜென்டிலா இருக்கு. என்ன கேட்டு இது பெஸ்டா அது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரெண்டுமே ஈக்குவலி குட் மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து நமக்கு சந்தனம் அந்த மஞ்சளுங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பழங்காலத்துல இருந்தே தெரியற ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் போடும்போது காட்டுறேன். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ரோஸ் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். நீங்க ப்ராப்பராக ரோஸ் வாட்டர் வந்து நல்ல ஒரு டோனர் ஆக்ட் பண்ணும், இல்லைன்னா கூட நீங்க டோனரே கிடைக்கும் நமக்கு நிறைய பிராண்ட்ல. இப்போ கிரீன்பெரியில நல்லா இருக்கும், அப்புறம் ஆல்ப்ஸ் குட்னஸ் அப்படின்னு அந்த பிராண்ட் பேரே எனக்கு வராது, அதுலயும் வந்து ரோஸ் வாட்டர் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டோனரோ இல்லை எந்த ரோஸ் வாட்டர் வந்து நல்லா இருக்குமோ, எனக்கு வந்து நான் யூஸ் பண்றது காமாயுர்வேதா, இந்த VLCC ரோஸ் வாட்டரும் சூப்பராக இருக்கும். இது ரெண்டுமே என்னோட ஈக்குவல் ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த ரெண்டு பிராண்டோட ரோஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். அவ்வளவுதான், அது அப்படியே ட்ரை ஆக விட்டுருவேன். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் நான் டெய்லி ஃபாலோ பண்றது. அந்த வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேல அதையும் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன், ஏன்னா அதுவுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். என்ன சொல்றது, ஸ்கின் வந்து நான் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்கின் கேர் வந்து உங்களை வெள்ளையாக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது உங்களை ஃபேர் ஆக்குது, உங்களை கலர் ஆக்குது அப்படிலாம் கிடையாது. உங்க ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங்கா இருக்கும், அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் மாதிரி தெரியும். அதுதான் வந்து ப்ராப்பர் ஸ்கின் கேர் வந்து எஃபெக்டிவா இருக்குன்னு நான் நம்புவேன். ஆக்சுவலி பருப்பு வடைக்கு ஊற வச்சிடல, அது அரைக்கல, அது ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும். ஏன்னா டைம் இப்பவே வந்து 7:45 ஆயிடுச்சு, தின்டு டின்னர் முடிச்சுட்டா இன்னொரு 5 மினிட்ஸ்ல அவளை தூங்க வைக்கணும். ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் டின்னரும் சாப்பாடு தான், அதே சாப்பாடு சாம்பார் தான் இருக்கு நிறைய. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.